ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்துகிட்டே இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போன ஃபஸ்ட் டே கொச்சின் எக்ஸ்போவில் எடுத்தது, ராஜீவ்காந்தி இண்டோர் ஸ்டேடியம்குள்ள. ஃபஸ்ட் டே வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் டே வந்து இஷ்யூஸ் என்னென்னா, என்னுடைய மொபைல் தொலைஞ்சிட்டதுனால உள்ளே விடல் அவங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இது தெரியாததுனால அதுக்கப்புறம் நம்பர் சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் உள்ளே போயிருந்தேன். ஸ்டால்ஸ் எல்லாமே நிறையா போட்டிருந்தாங்க, ஆக்சுவல் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது வந்து நெக்ஸ்ட் டே நாங்கள் ரெடியாக இருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் நான் ரெடியாக இருந்தேன். ஹேர் கட் வந்து பண்ணி விட்டுருந்தாங்க பத்மாக்கா. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு இந்த லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஹேர் கட் தாங்க நம்மளை வந்து ஹை லெவல் கான்ஃபிடென்ட்டுக்குள்ளே கொண்டு போயிடும். ஸோ வந்துட்டு நம்ம சலூன்லேயும் கூட ஹேர் கட்லாம் ஆஃபர் போயிட்டுருக்கு, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் தரேன், கால் பண்ணி கேட்டுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் கட் ஆல் சர்வீஸ் வந்து நீங்கள் இப்போ ஆஃபரில் போட்டுட்ருக்கேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து நானே ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸு. எல்லாருமே நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இந்த ட்ரெஸ் பார்த்துட்டு எங்கே எடுத்தீங்கன்னு. ஸோ எங்கேயும் எடுக்கலை, பட் இது வந்து நான் ஸ்டிச் பண்ணது, கிளாத் எடுத்துகிட்டு வந்து ஸ்டிச் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ் டாப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன், பிருந்தா பிரைடல் ஸ்டூடியோ அண்ட் பொட்டிக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். இந்த மாதிரி தான் ரெடி ஆகிட்டு நல்லா வந்து போயிட்டு புட்டு சாப்பிட்டோம். பக்கத்துலேயே ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு கடை இருந்தது. ஸோ வந்துட்டு புட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன சாப்பிட, சப்பாத்தி முட்டைக்கறி சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது, ரீசனபிள் ரேட்டில். பட் புட்டு ஒரு சிலருக்கு பிடிக்கல, பட் எனக்கு ஓகே. ஒரு புட்டு சாப்பிட்டதுனால எனக்கு ரொம்ப யூஸ் ரொம்ப ஓகேவாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் ரீல்ஸுக்கெல்லாம் நான் அந்த அக்காங்களோட மொபைல் வாங்கி தான் நான் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்மக்கிட்ட மொபைல் இல்லை இல்லைங்களா. ஸோ வந்துட்டு அதனால இது மட்டும்தான் எனக்கு மெமரியாக கிடச்சது, இந்த ஃபோட்டோஸ் தான். ஸோ ரெடியாகி நாங்கள் வந்து போயிட்டோம். க்ரீன்லேண்ட் ரெசிடென்சி அப்படிங்கிற ஹோட்டலில் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு போன வீடியோவில் சொன்ன மாதிரி 1 கிலோமீட்டர் வருது, ஆட்டோ பிடிச்சி வந்துட்டோம். வந்துட்டு இந்த டைமும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எங்களுக்கு எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் விஜய்னு சொல்லிட்டு அவரோட கிளாஸ் செக்ஷன் இருந்ததுனால சீக்கிரமாக நாங்கள் வந்துட்டோம். முன்னாடி உட்காந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து உட்காந்து அட்டன் பண்ணோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சார் வேறு லெவலாக கிளாஸ் எடுத்தார். ஸோ நிறைய அப்டேஷன் எங்களுக்கு வந்து கிடைச்சது, நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸ் கற்றுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஸ்டாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஃபேஷியல் செக்ஷன் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஹேர் ப்ரஷ் மேக்கப் கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ணா பின்னான அப்டேட் ஆயிருக்கோங்க, நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு வந்திருக்கோம். நீங்க உங்களுடைய புக்கிங்ஸை மட்டும் தட்டுங்க, சூப்பரா சிறப்பா பண்ணிக்கலாம். இந்த மேக்கப் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது, வெரி சட்டில் அண்ட் நீட் லுக்கா இருந்தது. இது ஒரு செக்ஷன் வந்து எடுத்தாங்க, அவரோட பேர் எனக்கு தெரியல, இந்த கிளாஸ் எடுத்தவரோட பேர். ஸோ நிறைய மாடல் ஷூட்ஸ் இருந்தது, அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹேர் கட்ஸ் டெக்னிக்ஸ், மெயினாக வந்து டெக்னிக்ஸ் நம்ம வந்து நிறையா கற்றுக்கலாம். ஹேர் கட் நம்மளுக்கே தெரியும் அப்படின்னாலும் அதில் புது புதுசாக ஏதாவது ஒரு டெக்னிக்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நான் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இந்த செக்ஷன் எடுத்தவர் வந்து வேறு லெவல், சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் மாடல்ஸ் கூடலாம். ஸோ இது ஒரு செக்ஷன், இவர் இது ஒருத்தர் ராஜ் கிருஷ் அப்படிங்கிறவர் மேக்கப் போட்டிருந்தார். இவர் தான் விஜய், கேரளாவில் வந்து தி பெஸ்ட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் அகாடமி எல்லாமே வச்சு ரன் பண்ணுறாரு. வெரி நைஸ் பர்சன், அந்த கெத்தே இருக்காது அவர்கிட்ட. நாங்கள் இவரை வந்து அரோமா கிளாஸில் ஒரு டைம் மீட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்தளவு ஒரு செலிப்ரிட்டின்னு எங்களுக்கு தெரியவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரையுமே பார்த்து சாதாரணமாக இட போட முடியாது. அதுக்கப்புறம் அவரை பார்த்து ஒன்று கற்றுக்கணும், எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் தன்மை, அந்த தன்னடக்கத்தை வந்து எப்போவுமே வச்சுருந்தோம்னா அது வந்து நம்மளை வேறு லெவல் மேலே கொண்டு போகுங்கிறத நான் வந்து விஜய் பார்த்து கற்றுக்கிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் இல்லாததுனால அந்த அக்காங்க வீடியோ மொபைல் வாங்கி எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ நான் கவர் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சுது. முடிச்சுட்டு என்னோடய கேரளா ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் மீட் பண்ணணும். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது, ஃபன் பண்ணிவிட்டு அவங்களுக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பஸ்ஸு புக் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த பஸ்ஸில் வந்து உட்காந்தாச்சு.
மொத்தமா இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நன்மை தீமை நல்லது கெட்டது அப்படிங்கிற மாதிரி மிக்ஸ்டாக வந்து இருந்தது இந்த ட்ராவல் விலாக் வந்து எனக்கு. என்னோடய லைஃப்பில் நிறைய நிறைய நான் வந்து பாடத்தை கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். எப்போவுமே நம்மளுக்குன்னு ஒரு பொருள் இல்லைன்னா நம்ம நிறைய விஷயத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அந்த மாதிரி அதை நான் இழந்தது என்னோட தப்பு தான். ஒரு நல்லது நடக்கிறத விட நம்மளுக்கு ஒரு கெட்டது நடக்கும் போது 100 மடங்கு நம்ம அதில் அப்டேட் ஆகிக்குவோம் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ அதனால் இதில் நான் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொருத்தரை சார்ந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்பி இருந்தோம்னா அதை நம்மளால் அப்படி இருக்கவே முடியாது. ஸோ வந்துட்டு உங்களுடைய பொருட்களை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் போகும்போது நம்மளுக்கு எது ரொம்ப முக்கியமோ அதை நம்ம கரெக்டான வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் இதுலேருந்து நான் ரொம்ப நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய சுவாரஸ்யமாக சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா நான் வீடியோஸ் எடுக்க முடியல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.